இது மட்டும் தெரிஞ்சிருந்தா 100,99,90,000 விட்டுருக்க மாட்டேன். 2002 ஓஎம்ஆர்ல நாவல் உண்மை இடத்துல நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்ப எனக்கு பக்கத்துல ஹோட்டல் வச்சிருந்த ஒருத்தர் ஒரு பிளாட் எனக்கு கொண்டு போய் காமிக்கிறாரு, வெறும் 10,000 காமிக்கிறாரு. அப்ப அவர் காமிக்கிறப்ப இந்த இடத்துல பில்டிங் வரப்போகுது, கம்பெனி வரப்போகுது, ரோடு டெவலப் ஆக போகுது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாரு. எனக்கு அன்னைக்கு ஏதோ தெரியல, வாங்க தோணலை. அன்னைக்கு வெறும் 10,000 நான் மிஸ் பண்ண இடம் இன்னைக்கு 4 கோடி ரூபா போட்டா கூட அது இடம் கிடைக்கும். இந்த இடம் மட்டும் டெவலப் ஆக போகுதுங்கிற ஒரு அவேர்னஸ் எனக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் அந்த இடத்த மிஸ் பண்ணிருக்க மாட்டேன். நீங்களும் லூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சு எந்த இடத்துல டெவலப்மெண்ட் பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கோ அந்த இடத்துல உடனே இன்வெஸ்ட் பண்ணுங்க, மிஸ் பண்ணுங்க. நடுவில் இருக்கு அந்த ஜங்ஷன்ல இருந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் தச்சூர் கூட்ரோடுக்கு, அந்த மேலவேளம்பேட்டையிலேருந்து தச்சூர் கூட்ரோடுக்கு வரத்துக்கு 10 கிலோமீட்டர். செங்கல்பட்டில் இருந்தோம் போகலாம், நம்ம மதுராந்தகத்தில் இருந்தும் போகலாம், அப்படியும் போகலாம் இப்படியும் போகலாம். பாருங்கள், அந்த ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி அழக அட்டகாசமான பச்சை பசேல்னு லொக்கேஷன் பாருங்கள், நல்லா ஊரே நல்லா சூப்பராக இருக்கும். தச்சூர் கூட்ரோடுங்கிறது ரொம்ப அருமையான இருக்கும். லொக்கேஷன் பாருங்கள், போகிற வழி இது. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், பச்சை பசேல்னு இது ஊர் என்ட்ரன்ஸ். என்ட்ரன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு இடம் இது. அந்த ஊர் உள்ள நுழையிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சர்ச்சு, பெரிய சர்ச் அது. பெரிய சர்ச்சு அந்த தச்சூர் கூட்டோடுக்குள்ளே இருக்கிற வீடுங்க இதுதாங்க. வீடுங்க பார்த்தீங்கன்னா இதில் சிங்கிள் பெட்ரூம், டபுள் பெட்ரூம் வீடுங்க தான். நிறைய பேர் இங்கே குத்தனை வந்துட்டாங்க வீடு வாங்கி, பார்த்தது இது கட்டினிருக்கிற வீடு. சிங்கிள் பெட்ரூம் இன்னா 700 ஸ்கொயர் ஃபீட்டு, லேண்டு 480 ஸ்கொயர் ஃபீட், பில்டப் ஏரியா. டபுள் பெட்ரூம்னா அதே 700 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு, 680 ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப் ஏரியா. எப்படின்னா சிங்கிள் பெட்ரூம்னா வெறும் கீழே மட்டும்தான் வரும் 480 ஸ்கொயர் ஃபீட்டு. டபுள் பெட்ரூம் என்னும்போது மாடியில் ஒரு 200-200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உண்டான ஒரு ரூம், பாத் அட்டாச்சுடு, ஒரு பெட்ரூம் மேலே வந்துடும், அது 680 ஸ்கொயர் ஃபீட்டு. இந்த பாருங்க, இது பார்த்தீங்கன்னா இது டபுள் பெட்ரூம், இது கீழே மேலே இருக்கும். சிங்கிள் பெட்ரூம் வந்து கீழே மட்டும்தான் இருக்கும். இந்த பாருங்கள் என்ட்ரன்ஸு. இது இண்டிவிஜுவல் ஹவுஸு, தனி வீடு, ஒவ்வொன்றும் தனி வீடு. இந்த பாருங்கள் மாடி, மாடிக்கு போகிறதுக்கு பாருங்கள், இது தனிப்பட்ட வீடு, இது இண்டிவிஜுவல் ஹவுஸ். சுற்றிலும் காம்பவுண்ட் சுவரி எழுப்பி இருக்கும், பாருங்கள் காமன் சோர் இருப்பு, தனிப்பட்ட தனி வீடு இது. வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். உள்ளே நுழைஞ்சோன்னா ஹாலு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிச்சன், இது வந்து கிச்சனு, இது வந்து பெட்ரூம். 700 ஸ்கொயர் ஃபீட்டு லேண்டு, 480 ஸ்கொயர் ஃபீட் இடம். நீங்களே இடம் வாங்கி கட்டணும்னா கூட இந்த 13 லட்சத்தில் கட்டுறது கஷ்டம். பாருங்கள் தனிப்பட்ட வீடு, இது பாத்ரூம், ரூமுள்ளே இருக்கிற பாத் அட்டாச்சுடு. இது வெளியே வந்தோம்னா ஹாலு, வெளியில் ஸ்பேஸ்,
இது வந்து மாடி. மாடிக்கு போனோம்னா அங்கே ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்டில் பாத் அட்டாச்சடு பெட்ரூம் ஒன்று இருக்கும். இதுதான் டபுள் பெட்ரூம். சிங்கிள் பெட்ரூம்னா கீழே காமிச்சதோடு சரி, மாடியில் எதுவும் இருக்காது. இது பாருங்க, இது ஒரு பெட்ரூம் பாத் அட்டாச்சடு. இப்போதான் ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது இதெல்லாம். இது ஒரு பெட்ரூமு, பெட்ரூம் உள்ளே இருக்கிற பாத் அட்டாச்சடு. இது ஒரு பாத்ரூம். இது சீப்பான ரேட்டு, இது மட்டமான கன்ஸ்ட்ரக்ஷன்ட்டெல்லாம் நினைக்காதீங்க. ஒர்த்தபிள், நல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 100% கேரண்டி. ஆல்ரெடி அங்கே குத்துனெல்லாம் நிறைய பேர் வந்துட்டாங்க, அவங்கக்கிட்ட கூட நீங்கள் போய்ட்டு விசாரிச்சிக்கலாம். இந்த பில்டிங்கெல்லாம் என்ன தரமாக கட்டினாங்களா, எப்படி கட்டினான்ட்டு சொல்லிட்டு நீங்களே போய்ட்டு விசாரிக்கலாம் அங்கேயே. ஏன்னா அங்கே நிறைய பேர் வந்துட்டாங்க, வீடு வாங்கிட்டு, எங்ககிட்ட வீடு வாங்கிட்டு நிறைய பேர் வந்துட்டாங்க. அதே நான் பின்னாடி வீடியோ பின்னாடி காமிக்கிறேன். இது வந்து தார் ரோடு, மதுராந்தகத்துக்கு போகிற ரோடு. அது அப்படியே இங்கேருந்து மதுராந்தகத்துக்கு போகிற ரோடு. தண்ணியெல்லாம் அருமையாக இருக்கும், அங்கே குடிக்கிற தண்ணியெல்லாம் அருமையாக இருக்கும். இது வந்து சிங்கிள் பெட்ரூம். இது அது டபுள் பெட்ரூம். மாடியில் பெட்ரூம் இருக்குது, டபுள் பெட்ரூம், இது சிங்கிள் பெட்ரூம். வாங்க இது உள்ளே போய் பார்ப்போம். இந்த வீடு ஏற்கனவே ஒருத்தர் வாங்கிட்டாரு. அவங்க வந்து எக்ஸ்ட்ரா பாத்ரூம் ஒன்று படிக்கட்டுக்கு கீழே கட்டி கொடுக்க சொன்னதுனால அது கட்டினிருக்கோம். இந்த பாருங்க, இது வந்து ஹாலு, ஹாலை ஓட்டின மாதிரி கிச்சனு. இது பெட்ரூம். செல்ஃபெல்லாம் நல்லா பெருசாக இருக்கும், பெரிய பெரிய செல்ஃபு தான். இது வந்து பாத் அட்டாச்சடு ஒரு பாத்ரூம். இந்த வீடு புக்கிங் ஆயிடுச்சு. புக் பண்ணவர் இன்னொரு காமன் பாத்ரூம் வேணும்னு கேட்டதுனால படிக்கட்டுக்கு கீழே கட்டினிருக்கோம். அவருக்கு காமன் பாத்ரூம் தேவைன்னார், அதனால் அந்த இடத்துல கட்டினிருக்கோம். இது பார்த்தீங்களா, ரூம்குள்ளே தான் வரும் பாத் அட்டாச்சடு. பெட்ரூம் அட்டாச்சடு, ரூம் உள்ளே வரும். பாருங்கள் ஷெல்ஃபெல்லாம் நல்லா பெரிய பெரிய ஷெல்ஃபு. சிங்கிள் பெட்ரூம் 13 லட்சம் ரூபா, டபுள் பெட்ரூம் 17 லட்சம் ரூபா. தச்சூர் கூட் ரோடு, செங்கல்பட்டுலேருந்து செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸுங்க இருக்குது.
இந்த மதுராந்தகத்தில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் இங்கே இருக்குது தச்சூர் கூட்டுவடிக்கு. இந்த பாருங்க, இங்கே வந்து வீடு வாங்கி இவங்க வந்துட்டாங்க, குத்தனை வந்துட்டாங்க. இந்த பாருங்க வெளியிலேருந்து காண்கிறோம் பாருங்கள், இவங்க வந்து வந்துட்டாங்க வாடகைக்கு. ஓனாக வாங்கிட்டு நம்மக்கிட்ட வாங்கிட்டு வந்துட்டாங்க. பில்டிங்கெல்லாம் எப்படி தரமானதாக இருக்கான்னு சொல்லி நீ இங்கே இவங்கக்கிட்ட கேட்டால் கூட சொல்லுவாங்க. இந்த பாருங்கள் கார் நிப்பாட்டியிருக்காங்க. அந்த வீடெல்லாம் சேல் ஆகி போச்சு, அந்த வீட்டிலெல்லாம் குத்தனை வந்துட்டாங்க. எல்லாம் நம்மக்கிட்ட வாங்கினதான் அதெல்லாம். இதோ அந்த வீடெல்லாம் பாருங்கள், அதெல்லாம் நம்மக்கிட்ட வாங்கினதான். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள், சீப் அண்ட் பெஸ்ட்டு. நீங்களே வாங்கி இடம் வாங்கி கட்டினா கூட இந்த ரேட்டுக்கு கட்ட முடியாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.